கண்களை மூடி ஜெபிப்போம். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, நம்ம ஸ்தோத்திருக்கிறோம். உம்முடைய பிள்ளைகளாக, உம்முடைய ரத்தத்தினாலே கழுவி சுத்திகரிக்கப்பட்ட உம்முடைய ஜனங்களாக நாங்கள் கூட உதவி செய்கிற ஸ்தோத்திரம். இந்த கொஞ்ச வேளையிலும் ஆண்டவரே, நீர் எங்களுடைய ஆவிக்குரிய ஒவ்வொருவருடைய தேவைக்கும் தக்கதாக உம்முடைய வசனத்தை நீர் எங்களுக்கு தாரும். எங்களுடைய ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதுமாக உம்மாலே பரிசுத்தப்படுத்தப்பட்டு பரிபூரண ஆசீர்வாதங்களிலே நிரப்பப்படத்தக்கதாக தேவரீர் எங்களோடு பேசும், மகிமைப்படும். இயேசு கிறிஸ்துவ நாமத்திலே கேட்கிறோம் பரிசுத்த பிதாவே, ஆமென். தியானத்துக்கு ஆதாரமாக சில வசனங்களை நான் வாசிக்கிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 10:11. யோவான் 10:11. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே என்று வேறொன்றுக்கும் வரான், நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன். நானே நல்ல மேய்ப்பன். நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். 1 யோவான் 3:8-9. 1 யோவான் 3:8-9. பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான், ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசனுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான், ஏனெனில் அவனை விட்டு அவனுக்குள் தரித்திருக்கிறது. அவன் தேவனால் பிறந்தபடியினால் பாவம் செய்ய மாட்டான். அருமையான சகோதரர்களே, மறுபடியும் உங்களோடு ஐக்கியம் கொள்ள தேவன் கொடுத்த இந்த நேரத்திற்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திருக்கிறேன். கடந்த மாதத்திலே நாம் தியானித்த ஒரு காரியம் யோவான் 10:10, ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூரணப்படவும் வந்தேன் என்று காரியத்தை பார்த்தோம். இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தமானது நம்முடைய பாவங்களாக நம்மை கழுவி சுத்திகரித்து நம்முடைய பிள்ளைகளாக்கும் பொழுது நாம் சுத்திகரிக்கப்படுகிறோம். பாவ நிலைமையில இருந்து பரிசுத்தமான ஒரு வாழ்க்கைக்குள்ளே வருகிறோம். கேடுபாடு உள்ள ஒரு வாழ்க்கையில இருந்து தேவ ஆசீர்வாதத்தினாலே நிரப்பப்படுகிற ஒரு வாழ்க்கைக்குள்ளே வருகிறோம். அதுக்கு முக்கியமாக ஆண்டவருடைய ரத்தம் கழுவி சுத்திகரிக்கிறது. நாம் இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையிலே பரிபூரண ஜீவனை பெற்றுக்கொள்ள தேவனுடைய எழுதப்பட்ட வசனம், த வேர்ட் ஆஃப் காட், பைபிள்ல சொல்லப்பட்ட தேவ சத்தியங்களும் பரிசுத்த ஆவியானவரும் நமக்கு ஆசீர்வாதமுள்ள ஒரு ஏதுவாக இருக்கிறது. தேவனுடைய வசனம், பரிசுத்த ஆவியானவருடைய நடத்தல், இந்த காரியங்களை குறித்து கடந்த மாதத்தில் நாம் பார்த்தோம். தேவ வசனம் விசுவாசிக்கிறவர்களுக்குள்ளே அது பெலன் செய்கிறது. விசுவாசிக்கிற நாம் கீழ்ப்படியும் பொழுது அது நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை, பரிபூர்ண ஜீவனை கொண்டு வருகிறது. அதே மாதிரி பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில கனப்படுத்தப்படும் பொழுது அவர் நம்மோடு கூட இருந்து நம்மை நிரப்பி சத்தியங்களுக்குள்ளே நம்மை வழி நடத்துகிறார். ஆவிக்குரிய வாழ்க்கையில பரிசுத்த வாழ்க்கையை நாம் செய்யத்தக்கதாக ஒவ்வொரு கணத்திலும் நம்மோடு கூட இருந்து நம்முடைய ஆவியோடு சேர்ந்து நம்மை வழி நடத்துகிற
வராக பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார் என்று பார்த்தோம். இப்பொழுது இந்த பரிபூர்ண ஜீவனிலே இன்னும் தொடர்ந்து நாம் பார்ப்போம். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே இன்றி வேறொன்றுக்கும் வரா என்று அவருடைய வசனத்தில் பார்க்கிறோம். பிசாசு சாத்தானை குறித்து சொல்லும் பொழுது திருடன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அதே மாதிரி 1 யோவான் 3வது அதிகாரத்தில் நாம் வாசித்த அந்த வசனமும் என்ன சொல்லுகிறதுன்னா, பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறார். ஏனென்றால் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான் என்று பார்க்கிறோம். ஆதியிலே ஏதேன் தோட்டத்திலே அவன் தன்னுடைய வேலையை ஆரம்பித்தான். இந்த நாள் வரைக்கு மனிதர்களை பாவம் செய்ய தூண்டுகிறவனாக, வழி நடத்துகிறவனாக, பாவம் செய்ய உதவி செய்கிறவனாக இருக்கிறான். அவனுடைய தொழிலே தேவனாலே உருவாக்கப்பட்ட மனுஷன் தேவனோடு ஐக்கியம் கொள்ளக்கூடாதபடிக்கு பாவம் செய்து அவன் அழிவுக்கு ஏற்றவனாக மாற வேண்டும் என்று எதிர்பார்த்து இப்படிப்பட்ட தீங்கான காரியத்தை சாதாரண ரொம்ப ஆக்டிவா செய்து கொண்டிருக்கிறான். இப்படிப்பட்ட நாட்களில இயேசு கிறிஸ்து நமக்கு ஜீவன் உண்டாயிருக்க அந்த ஜீவன் பரிபூரணப்பட வந்தேன் என்று சொல்லுகிறார். இதுல ஜீவன் என்று சொல்லுகிற அந்த வார்த்தைக்கு மூல வார்த்தை பார்க்கும் பொழுது ஜோயி, ZOE, ஜோயி என்று சொல்லும் பொழுது அந்த வார்த்தை எதை குறிக்கிறது என்றால் நித்திய ஜீவனுக்கு அடுத்த என்ற கருத்திலே வருகிறது. ஜீவன் உண்டாயிருக்க உண்டாக என்று சொல்வது நித்திய ஜீவன் உண்டாயிருக்கத்தக்க. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தது நமக்கு நித்திய ஜீவனை தருகிறதற்காக. அந்த நித்திய ஜீவன் நாம் பாவங்களை உணர்ந்து அறிக்கையிட்டு மனம் திரும்பி ரட்சிக்கப்படும் பொழுது அந்த நித்திய ஜீவனை நாம் பெற்றுக்கொள்கிறோம். இந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்ட நாம் ஏதோ மரணத்திற்கு பின்பு ஒரு பரிசுத்தமான சந்தோஷமான ஒரு வாழ்க்கைக்குள்ளே, பரலோக வாழ்க்கைக்குள்ளே பிரவேசிக்க போகிறோம் என்று அல்ல. நாம் நிச்சயமாக பரலோகத்துக்கு செல்லும் பொழுது இந்த சந்தோஷம் நிறைந்த அந்த பரலோக வாழ்க்கைக்குள்ளே நாம் பிரவேசிப்போம். அங்கே நாம் நமக்கென்று தேவன் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற காரியங்களை நம்முடைய கண்ணாலே கண்டதில்லை, காதாலே கேட்டதில்லை, நம்முடைய இதயத்துக்குள்ளே பிரவேசித்ததும் இல்லை. அப்படிப்பட்ட பெரிய காரியங்கள் இருக்கிறது. ஆனாலும் ஆண்டவர் ஏதோ கொஞ்ச காலத்திற்கு பிறகு அனுபவிக்க அல்ல, எப்பொழுது நாம் மனந்திரும்பி ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகள் ஆனோமோ அப்பொழுதே அந்த பரலோகத்திலே நாம் அனுபவிக்க வேண்டிய பூரணமான ஆசீர்வாதங்களை இந்த உலகத்திலேயே நாம் அனுபவிக்க ஆரம்பிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். இந்த 11வது வசனத்துல நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான் என்று சொல்லும் பொழுது இதில் உள்ள ஜீவன் என்ற அந்த வார்த்தைக்கு மூலமொழியை பார்க்கும் பொழுது சுகே, PSUCHE, இந்த வார்த்தை வந்து லைஃப் ஆஃப் அன் அனிமல், லைஃப் ஆஃப் அ மேன், இந்த உலகத்துல உயிர் என்று சொல்லுகிறோமே அதை குறிக்கிறது. அப்போ நாம் நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்ளத்தக்கதாக உலகத்திலே வந்து வாழ்ந்த மனிதனாக வாழ்ந்த இயேசு கிறிஸ்துவனுடைய உயிரானது சிலுவையில் கொடுக்கப்பட்டது. அதனால நல்ல மெய்ப்பனாகிய நம்முடைய ஆண்டவர் இந்த உலகத்திலே இருந்த இந்த மனுஷ ஜீவனை கொடுத்து நமக்கு நித்திய ஜீவனை அவர் சம்பாதித்து தந்தார். இந்த பிசாசு நம்மை பாவம் செய்ய தூண்டுகிறான், பாவம் செய்ய வழி நடத்துகிறான். ஆனால் ரட்சிக்கப்பட்ட நாம் இந்த பாவம் செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா பாவம் செய்கிறவன் பிசாசினாலே உண்டாயிருக்கிறான். ஆனா நம்மை ரட்சித்த ஆண்டவர் சிலுவையிலே அவர் மரித்து போனவர் மட்டுமல்ல, உயிரோடு எழுந்த தேவன். அந்த உயிர்த்தெழுந்த வல்லமையை நமக்குள்ளே போடுகிறார். ரட்சிக்கப்படுகிற தம்முடைய ஒவ்வொரு பிள்ளைக்கும் உயிரோடு எழுந்த அந்த உயிர்த்தெழுந்த வல்லமையை தருகிறார். அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை நம்முடைய வாழ்க்கையிலே உள்ள பிசாசின் வல்லமையை, பிசாசின் கிரியைகளை அழிக்கிறது. அதான் அந்த 1 யோவான் 3:8 பின்பகுதியை பார்க்கும் பொழுது பிசாசனுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். இப்ப இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தது நம்மை ரட்சிப்பதற்காக. எப்படி? பிசாசனுடைய கிரியைகளை அழித்து நம்மை மீட்டுக் கொண்டார். ஆகினால நாம்
பரிபூரண ஜீவனை தேவனுடைய இயேசு கிறிஸ்துவனுடைய வல்லமையினாலே நாம் பெற்றுக் கொள்கிறோம். அதனால அடுத்த வசனத்தில் பார்க்கிறோம், தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான். தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்ய மாட்டான், பாவம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் அவன் இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது தேவனுடைய வித்து அவனுக்குள்ளே வருகிறது. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உடையவர்களாக அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் என்று யோவான் 1:12 பார்க்கிறோம். அப்போ இயேசு கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது அந்த ஜீவன் நமக்குள்ளே பிரவேசிக்கிறது. அந்த நித்திய ஜீவனாகிய இயேசு கிறிஸ்து நமக்குள்ளே வரும்பொழுது, தேவ வித்து நமக்குள்ளே இருக்கும் பொழுது, நாம் தேவனாலே பிறந்திருக்கிறபடியால் நாம் பாவம் செய்ய மாட்டோம் என்று சொல்லியிருக்கிறது. அருமையானவர்களே, கிறிஸ்துவாக கிறிஸ்துவனுடைய ரட்சிப்பை அனுபவித்து மறுபடியும் பிறந்த ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் அரைகுறை வாழ்க்கை வாழ தேவன் விரும்பவில்லை, பரிபூரண வாழ்க்கை வாழ விரும்புகிறார். நானும் ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரண படவில்லை, த லைஃப் அபண்டன்ட்லி மிக அதிக அதிகமாக நாம் அந்த வாழ்க்கையை அனுபவிக்கிறதுக்காக இயேசு கிறிஸ்து வந்தேன் என்று சொல்லுகிறார். அதனால் அருமையானவர்களே, இந்த பாவத்திலே செய்து விழுந்து எழுந்து விழுந்து எழுந்து இருக்கிற வாழ்க்கை அல்ல, பரிபூரணமான வெற்றியுள்ள வாழ்க்கை நமக்கு தர தேவன் விரும்புகிறார். அதற்காக அவர் பிசாசை அழித்து மேற்கொண்டார். பிசாசுக்கு எடுத்து நில்லுங்கள், அவர் ஓடி போவான் என்று சொல்லியிருக்கு. பிசாசனுடைய கிரியைகளை அழிப்பதற்காகவே மனுஷகுமாரன் அவர் வெளிப்பட்டார். எல்லாருமே அவர்களே, நாம் பரிபூரண ஜீவனை வாழ்கிறது அனுபவிக்கிறது தேவன் நமக்கு கொடுத்த சொத்து, தேவன் நமக்கு கொடுத்த ஆசீர்வாதம், அது ஈவு. ஆகினால் நாம் அதை அனுபவிக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இந்த அனுபவிக்கிறதுல இந்த மட்டத்தில் குறைகள் காணப்படும் பொழுது அவைகளை எப்படி நாம் நிறைவாக்கிக் கொள்ளலாம் என்பதை பரிசுத்த ஆவியானவர் எழுதப்பட்ட தேவ வசனங்களின் மூலமாக அதிகமாக வெளிப்படுத்துகிறார். முக்கியமாக பரிசுத்த பவுல் அப்போஸ்தலன் எழுதின நிருபங்களில இந்த வெற்றியுள்ள வாழ்க்கையை, பரிபூரண வாழ்க்கையை எப்படி அனுபவிக்க முடியும், அதற்கு தடைகள் என்ன, அந்த தடைகளை எப்படி அகற்ற வேண்டும் என்ற காரியங்களை நாம் அதிகமாக பரிசுத்த பவுல் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இப்படி பார்க்கும் பொழுது 1-2 காரியங்களை நான் சுருக்கமாக இந்த நேரத்திலே நான் உங்களுக்கு முன்பாக நான் வைக்க விரும்புகிறேன். இந்த பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகை இருக்கும் பொழுது நாம் இந்த பரிசுத்த வாழ்க்கையின் பூரணத்தை அனுபவிக்கிறவர்களாக இருப்போம். அதாவது நாம் மட்டும் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்று அனுபவிக்கிறவர்களாக அல்ல, நம் மூலமாக நம்மோடு சேர்ந்தவர், நம்முடைய குடும்பத்திலே உள்ளவர்கள், நம்முடைய உடன் பிறந்தவர்கள், நம்முடைய சொந்தக்காரர்கள், நம்முடைய நண்பர்கள், நாம் வேலை செய்கிற இடத்திலே உள்ளவர்கள், இவர்கள் எல்லாரும் இந்த ஆசீர்வாதத்தை பெற வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. யோவான் எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரத்துல ஆண்டவர் இப்படி சொல்லுகிறார், வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்றார். தம்மை விசுவாசிக்க போகிறவர், விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார். அருமையானவர்களே, நாம் ரட்சிக்கப்பட்டதோடு நம்முடைய வாழ்க்கை போகவில்லை, நாம் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டவர்களாக, பரிசுத்த ஆவியினாலே நடத்தப்படுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். இந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மை நிரப்பும் பொழுது, தேவனுடைய ஆசீர்வாதம் நம்மளே வரும் பொழுது, தேவ சாயலை நாம் பெற்றுக் கொள்கிறோம், தேவனுடைய குணநலங்களை பெற்றுக் கொள்கிறோம். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவர்கள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஆண்டவரை நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது, நம்மை ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கும் பொழுது நாம் மறுரூபமாகிறோம். இயேசு கிறிஸ்து மலையிலே மறுரூபமாகும் பொழுது பிரகாசமான வெண்மையான ஒளியாக அங்கே அவர் மாறினார். அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையை பரிசுத்த ஆவியானவரை தேவனுக்கு ஏற்ற சாட்சியாக ஜீவிக்கத்தக்கதாக நம்மை பரிசுத்தப்படுத்துகிறார், பரிசுத்த பாதையிலே நடத்துகிறார், நம்மை நிரப்பி
தேவ ஆசீர்வாதம் நம்மை பரிபூரணப்படுத்தி இந்த பரிபூரண வாழ்க்கையானது நம்மை சார்ந்து ஜீவிக்கிற நம்முடைய குடும்பத்திலே உள்ள மக்கள், நம்முடைய நண்பர்கள், நம்மோடு வேலை செய்கிறவர்கள் இவர்களுக்கு அந்த ஆசீர்வாதம் செல்ல வேண்டும். இதுதான் நம்மை குறித்த தேவனுடைய சித்தம். பரிபூரணப்பட வந்தேன் என்று சொல்லுகிறார். ஜீவன் பரிபூரணப்படும், பரிபூரணப்படும் பொழுது அது நிரம்பின அந்த பரிசுத்த வாழ்க்கையானது, தேவ வல்லமையானது நம்மிலே இருந்து நிரம்பி வழிந்து பக்கத்திலே உள்ளவர்களை ரீச் பண்ணணும். அதுதான் தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. அதனால நாம் ஒரு ஒரு அரைகுறை வாழ்க்கை வாழ அல்ல, பூரணமான வாழ்க்கை வாழத்தக்கதாக பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்கு வரும் பொழுது ஆவியின் கனிகளை நாம் பெற்றுக்கொண்டிருக்கிறோம். ஆவியின் கனிகள் கலாத்திய 5வது அதிகாரத்துல 22-23 வசனங்களிலே நாம் பார்க்கிறோம். அன்பு, சந்தோஷம் என்று வருகிற கனிகளை பார்க்கிறோம். முதலாவது தேவன் நம்மை நிரப்புகிறது பரிசுத்த தேவ அன்பினாலே நம்மை நிரப்புகிறார். இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களுக்கு சொன்ன காரியம் அதுதான். யோவான் சுவிசேஷன் மூலமாக நிருபத்திலே தேவன் திரும்ப திரும்ப சொல்லுகிறது அதுதான், அன்பு, அன்பு, அன்பு. தேவனிடத்திலே பெற்ற அன்பை நாம் அனுபவித்து பரலோகத்திற்கு நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்கிறது மட்டுமல்ல, நம்மை சார்ந்தவர்களுக்கு அந்த அன்பின் பலனை பகிர்ந்து கொடுக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். அதனால இந்த அன்பு என்று சொல்லும் பொழுது அந்த தெய்வீக அன்பு, பரிசுத்த ஆவியானவர் நம்மை நிரப்பி நம்முடைய ஆவியை அவரோடு ஒன்றித்து மாற்றத்துக்காக நம்ம முழுவதுமாக சப்மிட் பண்ண வேண்டும். நாம் முழுவதுமாக ஒப்பு கொடுக்க வேண்டும். இதுதான் ஒப்பு கொடுப்புக்குறதா நாம் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை என்று ரோமர் கடித நிருபத்தில் 12வது அதிகாரத்தில் பார்க்கிறோம். ஜீவ பலியாக நம்மை நாம் ஒப்பு கொடுக்கும் பொழுது, தேவனுக்கு ஏற்ற பலியாக நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுது நாம் தேவனை ஆராதிக்கிறோம். இந்த ஆராதனையானது ஆசீர்வாதத்தை மற்றவர்களுக்கு கொடுக்கிறது. இந்த அன்பு என்று நம்மிடத்தில் வரும் பொழுது அன்பு, சந்தோஷம், இந்த ரெண்டு காரியங்களையே நாம் பார்க்கலாம். அன்பு என்று சொல்லும் பொழுது அது தகுதி உள்ளவர்கள், தகுதி அற்றவர்கள் என்று பார்த்து அந்த அன்பு போகவில்லை. இயேசு கிறிஸ்து நம்மை நேசித்து நமக்காக ஜீவனை சிலுவையிலே கொடுக்கும் பொழுது நாம் எப்படிப்பட்டவர்களாக நாம் இருந்தோம் என்பது நம்ம எல்லாருக்கும் தெரியும். எவ்வளவு துணிகரமான பாவத்திற்கு நம்மை ஒப்பு கொடுத்தவர்களாக இருந்தோம். மனசும் மாம்சமும் விரும்பினதை செய்து நம்மை கெடுத்து பிறரையும் கெடுத்து அழிவாக சாபமாக இருந்த நம்மை இயேசு கிறிஸ்து நேசித்தார். இதுதான் தெய்வீக அன்பு. நாம் தகுதி உள்ளவர்களாக இருக்கும் பொழுது அல்ல, தகுதி அற்றவர்களாக இருக்கும் பொழுது தம்முடைய கிருபையினாலே, அன்மெரிட்டட் ஃபேவர், தகுதியற்ற நமக்கு அவர் பாராட்டின இரக்கம் இருக்கிற அந்த அன்பினாலே அவர் நம்மை சந்தித்தார். ஆகையினாலே அருமையானவர்களே, நாமும் அப்படிப்பட்ட அன்புடையவர்களாக இருக்க வேண்டும் என்று தேவனுடைய வசனம் எதிர்பார்க்கிறது. 1 யோவான் 3வது அதிகாரத்துல இப்படி பார்க்கிறோம். 16வது வசனம், அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததனாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம். நாமும் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க கடனாளிகளாக இருக்கிறோம். நம்மிடத்தில் தேவன் அன்பு கூர்ந்தார். அந்த அன்பை அனுபவித்த நாம் மற்றவர்களுக்காக ஜீவனை கொடுக்க வேண்டும் என்ற அளவுக்கு தேவனுடைய வார்த்தை இங்கே இருக்கிறது. அதாவது ஒவ்வொரு நாம் ஒவ்வொரு காரியத்துக்கு நம்முடைய உயிரை கொடுக்கிறதாக இல்லை, உயிரை கொடுப்பதாக இருந்தாலும் அதற்கும் ஆயத்தமாக மற்றவர்களை நாம் நேசிக்க வேண்டும் என்று தேவனுடைய வசனம் நம்மை ஏவுகிறதை நாம் அறிந்திருக்கிறோம். அதனாலே அன்பு, நம்முடைய அன்றாட வாழ்க்கையில அன்பு செய்கிறவர்களாக நாம் இருக்கிறோமா என்று நாம் நம்மை சற்று ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அன்றாட வாழ்க்கையில நம்மிடத்திலே அன்பு உள்ளதா? இந்த அன்பு என்று சொல்லும் பொழுது அதற்கு விரோதமாக காணப்படக்கூடிய காரியம், அதுக்கு சரியான பதம் சொல்ல முடியாது, நாம் ஒருவருக்கு விரோதமாக கொள்ளக்கூடிய ஒரு செயல் என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். அன்பு நம்ம நேசிக்கிறோம், நம்ம உயிரையும் கொடுத்து நேசிக்க வேண்டும். ஆனால் அதற்கு மாறான செயல் என்று சொல்லும் பொழுது அன்பற்ற செயல் அல்லது பிறருக்கு விரோதமாக செய்யக்கூடிய ஒரு காரியம்,
அது உதாரணமாக ஒன்று எடுத்துக்கொள்வோம் என்றால் ஆங்கர், கோபம் அல்லது சினம் என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். இப்பொழுது நாம் பிறரை நாம் நேசிக்கிறோம் என்றால் நம்மிடத்திலே பிறருக்கு விரோதமான கோபம் காணப்படக்கூடாது. கோபம் காணப்படும் என்றால் நம்மிடத்திலே அன்பு இல்லை. அதனாலதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்த பவுல் மூலமாக பேசும் பொழுது எபேசியர் இருக்கிறத நிருபம் 4வது அதிகாரத்துல 26வது வசனத்திலே இப்படி பார்க்கிறோம், நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள், சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னாக உங்கள் எரிச்சல் தணிய கடவுது என்று சொல்லப்பட்டிருக்கு. கோபம் படக்கூடாது. ஆனா கோபம் வந்து விட்டாலும் அது கொஞ்ச நேரத்திற்குள்ளே தணிந்து போக வேண்டும். அதாவது சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னால் அந்த நாளின் வேலை முடிக்கிறதுக்கு முன்னால இந்த சின் ஆங்கர் ப்ராப்ளம் மஸ்ட் பி செட்டில்ட். இப்போ நாம் பாவத்தை நாம் அறிக்கையிடும் பொழுது நாம் தேவனோடு ஒப்புரவாகிறோம். அதே மாதிரி மற்றவர்களுக்கு விரோதமாக நாம் பாவம் செய்தால் அவர்களிடத்திலே போய் நம்மை தாழ்த்தி நம்மை நம்முடைய பாவத்தை அறிக்கையிட்டு அவர்களிடத்திலே மன்னிப்பை பெறும் பொழுதுதான் நாம் சரியாகிறோம். கெட்டகுமாரனை பற்றி நாம் நன்றாக அறிவோம். அவன் தன்னுடைய தகப்பனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட பொருளை எல்லாம் அழித்து விட்டு பன்றிகளுக்கு மத்தியிலே இருக்கும்போது புத்தி தெளிந்து அவன் மனம் திரும்பினான். மனம் திரும்பும் பொழுது தன்னுடைய இதயத்திலே ஒரு தீர்மானத்தை பண்ணி கொண்டு அவன் தகப்பனை நோக்கி வருகிறான். தகப்பனிடத்திலே வந்து, தகப்பனே உமக்கு பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் நான் பாவம் செய்தேன் என்று அவன் சொல்லுகிறான். தேவனுக்கு முன்பாக வந்து பரத்துக்கு விரோதமாக யாருக்கு விரோதமாக அவன் பாவம் செய்தான், தகப்பனுக்கு விரோதமாக பாவம் செய்தான். தகப்பனிடத்தில் வந்து அவன் சொல்லுகிற காரியம் என்ன, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன், இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. அவன் தகப்பனோடு அங்கே ஒப்புரவாகிறதை பார்க்கிறோம். அவன் தகப்பனுக்கு விரோதமாக அவன் பாவம் செய்தான். அதை அவன் தேவனுக்கு விரோதமான பாவம் என்று சொல்லி அதை தகப்பனிடத்திலே அறிக்கைகிறான். யா நான் உம்முடைய பிள்ளைன்னு சொல்றதுக்கு எனக்கு தகுதியே இல்லை, உமக்கு விரோதமாக அவ்வளவு துணிகரமான பாவத்தை செய்து நான் கெட்டு போறேன், கெடுத்து விட்டேன். அப்படி தன்னை தாழ்த்தும் பொழுது அந்த தகப்பன் செய்கிற காரியம், அதுக்கு முன்னதாகவே அவன் காலத்தை கட்டி முத்தமிட்டு மனதுருகினாலே அவன் நிரம்பி அவனை முத்தமிட்டு ஏற்றுக்கொள்கிறான். இந்த பாவ அறிக்கை செய்த உடனே அவர் அந்த தகப்பனார் தன்னுடைய வேலைக்காரர்களை சொல்லி செய்கிறது என்னன்னா, இவனுக்கு உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வாங்க, இவனுக்கு மோதிரத்தை போடுங்க, கால்களுக்கு பாதரட்சிகளை போடுங்க, கொழுத்த கந்தை கொண்டு வந்து அடித்து நாம் சந்தோஷமாயிருப்போம், குசித்து சந்தோஷமாயிருப்போம் என்று சொல்லுகிறார். அங்கே அவன் நீதியின் வஸ்திரத்தை, சுயநீதி பாவத்திலே போய் கந்தையாகி போய்விட்டது, இப்பொழுது தேவ நீதியான அந்த வஸ்திர நீதியின் வஸ்திரம் கொடுக்கப்படுவது. முத்திரை மோதிரம், பிள்ளைக்கு அடையாளமான முத்திரை, ராஜாவின் கடையாளமான அந்த முத்திரை மோதிரம் கொடுக்கப்படுகிறது. தேவனுடைய பாதுகாப்புக்காக அவனுக்கு பாதரட்சி கொடுக்கப்படுகிறது. அங்கே அவர்கள் சந்தோஷப்பட தொடங்கினார்கள் என்று தேவனுடைய வசனம் சொல்கிறது. பாவம் சரிப்படுத்தப்படும் பொழுது அங்கே இழந்து போன அன்பு மீண்டுமாக வருகிறதை நாம் பார்க்கிறோம். அங்கே அன்பு டெஸ்ட்ராய் ஆனது, இப்பொழுது அன்பானது மீண்டுமாக வருகிறது. அங்கே சந்தோஷம் வருகிறதை பார்க்கிறோம். இந்த கோபத்தை எடுக்கும் பொழுது ஆங்கர் இஸ் எ ஹார்ட் ப்ராப்ளம், இட்ஸ் எ ஹார்ட் டிசீஸ். ஆங்கர் என்று சொல்லும் பொழுது கோபமானது இருதயத்திலே ஆரம்பிக்கிறது. நமக்கு விரோதமாக யாராவது ஒரு காரியத்தை சொன்னால், செய்தால், நம்மை துன்புறுத்தினால், நமக்கு கஷ்டத்தை நஷ்டத்தை விளைவித்தால், நாம் சொன்ன காரியங்களுக்கு எதிர்மாறாக ஏதாவது ஒரு காரியத்தை அவர்கள் சொல்வார்கள் என்றால், செய்வார்கள் என்றால், நமக்குள்ளே இருதயத்திலே உண்டாகக்கூடிய ஒரு உணர்ச்சி கோபம். இந்த உணர்ச்சி கோபம் என்று உணர்ந்து பரிசுத்தாவியான உணர்த்தும் பொழுது அப்படியே அந்த உணர்வை ஆண்டவருடைய இரத்தத்தின் கீழாக வைத்து அதை நீக்காதபடி இருக்கும் என்றால் அந்த கோபமானது வெளிப்பட்டு முகபாவத்திலே, வார்த்தையிலே, செய்கையிலே அது வெளிப்படுகிறது.
இச்சையானது கற்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பூரணமாகும் பொழுது அது மரணத்தை பிறப்பிக்கும் என்று தேவனுடைய வசனத்திலே யாக்கோபு நிருபத்திலே பார்க்கிறோம். படிப்படியாக இருதயத்திலே ஆரம்பித்த இந்த கோபம் முகத்திலே காணப்பட்டு, கடுகண்டு காணப்பட்டு, பல் கடிக்கப்பட்டு, வார்த்தையாக வெளியே வந்து அது செய்கையாக மாறும் பொழுது பிறரை பாதிக்கிறது. திரும்ப திரும்ப அப்படி வரும் பொழுது பிறரை அதிகமாக அது பாதித்து நஷ்டத்துக்குள்ளே வழி நடத்துகிறது. ஆகையினால இந்த கோபமானது முளையிலே கிள்ளி எறியப்பட வேண்டும். பரிபூரண ஜீவனை நாம் அனுபவிக்க வேண்டும் என்றால் நாம் கோபத்தை மேற்கொண்டவர்களாக இருக்க வேண்டும். ஒருவேளை ஆரம்ப காலத்துல நாம் கோபம் வந்தால் உடனே நாம் அறிக்கையிட்டு மன்னிப்பை பெற்று நம்முடைய வாழ்க்கையை சரிவேண்டுத்திக் கொள்வோம். ஆனா நாம் இதற்காக போராடி, இது ஒரு பாவம், கொடிய பாவம் என்பதை உணர்ந்து போராடி ஜெபித்து அந்த கோபத்தில வெற்றி பெற்றவர்களாக இருக்க வேண்டும். கோபம் என்று சொல்லும் பொழுது அது பல வகையிலே வெளிப்படலாம். ஏன்னா என்னுடைய வாழ்க்கையில நான் யோசித்துக் கொண்டேன், நான் கோபப்படுகிறது இல்லை. ஏன்னா அந்த வெளிப்படையாக கோபத்தை நான் அதிகமாக நான் காட்டினதாக நான் அறிய, அதனால என்னத்துல கோபமே இல்லை என்று யோசித்துக் கொண்டிருந்தேன். ஒரு நாள்ல என்னுடைய பிள்ளையிடத்துல நான் கேட்டேன், நான் கோபப்படுறது உண்டா என்று கேட்டேன். ஆமா டேடி, நீங்க கோபப்படுவீங்க என்று சொன்னேன். எனக்கு அது ஒரு 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 வித்தியாசமாக தெரிஞ்சதுன்னா கோபப்பட மாட்டேனே, நான் என்ன செய்வேன், கோபப்பட்டா நான் என்ன செய்வேன். ஏன்னா கோபத்துல நான் தூஷண வார்த்தையோ பேசுகிறதோ அடிக்கிறதோ பல்லை கடிக்கிறதோ இல்லை. அப்படின்னு சொன்னா உங்களுக்கு கோபம் வந்தா நீங்க பேசாம ஆயிடுவீங்க. அருமையான மற்றவர்கள் நம்மை சரியானபடி அவர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நாம் கோபத்தின் செய்கையை வார்த்தையாக வெளிப்படுத்தலாம், அடிக்கிற அடியாக வெளிப்படுத்தலாம், அல்லது பிறரை துன்புறுத்தலாம், பழி வாங்கலாம். ஆனா அந்த சட்டிலாக கூட அந்த கோபம் உள்ளே இருந்து, உள்ளேயே இருந்து பிறருக்கு விரோதமான செயல்கள் சமயம் வாய்க்கும் பொழுது செய்யத்தக்கதாக அது வெளிப்படும். ஆகையினால இந்த ஹார்ட் டிசீஸ், இட்ஸ் ஆங்கர் கில்ஸ், இட்ஸ் ஹார்ட் ப்ராப்ளம். ஆகையினால ஆரம்பத்திலேயே இந்த பிரச்சனையை நாம் மேற்கொள்கிறவர்களாக இருக்க வேண்டும். வேதாகமத்தில் நாம் பார்க்கும் பொழுது இந்த ஆங்கர் சிலருடைய வாழ்க்கையில இருந்து அது எப்படி பழிவாங்கக்கூடிய, அழிக்கக்கூடிய நிலைமையில இருந்தது. ஆனால் அப்படிப்பட்டவர்கள் சிலர் அந்த அந்த ஆவிக்கு இடம் கொடுத்து அழிந்து போனார்கள், சிலர் அதை எப்படி மேற்கொண்டார்கள் என்று நாம் வேதத்திலே அதிகமான இடங்களிலே நாம் வாசிக்கிறோம். அந்த ஒன்று ரெண்டு காரியங்களை நான் சொல்ல விரும்புகிறேன். ஏசாவும் யாக்கோபும் தேவனுடைய ஆசீர்வாதத்துக்காக அங்கே இருக்கிறவர்கள். யாக்கோபு அவன் தவறான முறையில தேவனுடைய அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள விரும்பினார். ரெண்டு பேருக்கும் பகை இருந்தது. ஏசா யாக்கோபை கொன்று போடுவேன் என்று தீர்மானித்தான். இந்த முழு கதையை நான் சொல்ல, நடந்த காரியங்களை சொல்லவில்லை. ஆனால் யாக்கோபு திரும்ப தன்னுடைய மனைவிமாரோடு பிள்ளைகளோடு திரும்ப வருகிறான். வரும்பொழுது ஏசா எதிர்த்து வருகிறான். யாக்கோபுக்கு பயம் வருகிறது. ஏனென்றால் அண்ணன் என்னை கொன்று போடுவேன் என்று சொல்லி இருக்கான். இப்ப அவன் 400 பேரோடு வருகிறான், அழித்து போடுவான் என்று சொல்லி இவன் தன்னுடைய அறிவை பயன்படுத்தினா முடியல. ராம் முழுவதும் தேவனிடத்துல போராடினா, அவன் போராடி அங்கே ஒரு காரியத்தை தேவனிடத்துல அவன் ஒரு தீர்மானத்தை பண்ணி கொண்டான் என்று நம்புகிறேன். தேவன் அவனுடைய சந்தை தொட்டார், அவன் ஓடி போக கூட முடியாத நிலைமை உண்டாக்கினார். அதனால அவன் புறப்பட்டு வரும்பொழுது ஏதாவது அண்ணன் வரான். அந்த சமயத்துல அவன் போராடி ராத்திரியிலே அந்த பாவத்தை மேற்கொண்டவன் இப்பொழுது என்ன செய்கிறான், 7 முறை அவனுடைய அண்ணனுக்கு முன்பாக குனிந்து குனிந்து அவன் வணங்குகிறான். ஒருவேளை அண்ணே என்னை மன்னித்துக்கொள், அண்ணே என்னை மன்னித்துக்கொள் என்று சொல்லியிருப்பான் என்று நான் நினைக்கிறேன். சொன்னானோ சொல்லலையோ, ஆனால் அவனுடைய செய்கையானது மன்னிப்பு கேட்கிறதாக இருந்தது. ஆகையினால கொடிய இருதயம் படைத்த, கோபத்தினாலே நிறைந்த ஏசா கூட என்ன செய்கிறான், ஓடி வந்து கட்டி தழுவி அழுகிறான். யாக்கோபு அழுகிறான். அங்கே அன்பின் புறவாகம் வருகிறதை பார்க்கிறோம். இங்கே ஒருவருக்கொருவர் ஒப்புரவாகும் பொழுது பல வருஷங்களா, 20 வருஷத்திற்கு மேற்பட்ட கோபமானது அங்கே தன்னை தாழ்த்தும் பொழுது அங்கே பாவம் சரிப்படுத்தப்படுகிறது. கோபத்தினுடைய பலன் அங்கே போகிறதை நாம் பார்க்கிறோம். அதே மாதிரி யோசேப்பை எடுத்துக்கொள்ளலாம். யோசேப்பு
தன்னுடைய சகோதரர்களாலே மிகவும் கடுமையாக கொடுமையாக நடத்தப்பட்டார். குழிகளுக்குள்ளே போடப்பட்டான், அடிமையாக விற்கப்பட்டார். கிட்டத்தட்ட 12-13 வருஷங்கள் அடிமைத்தனத்திலே அவன் இருந்தார். போர்த்திபார் வீட்டிலே அவன் கொடுமைப்படுத்தப்பட்டான். ஜெயிலிலே கடந்த கிட்டத்தட்ட 12 வருஷம் போல அவன் ஜெயில இருந்தா. இவ்வளவு பாடுகள் பட்ட பிறகு தேவன் அவனை உயர்த்துகிறார். அவனுடைய வாழ்க்கையானது இரும்புக்கு உள்ளே கிடக்கும் பொழுது புடமிடப்பட்டு அவன் கார்வோனுக்கு அடுத்த அதிகாரியாக மாறுகிறான். அவனுடைய சகோதரர்கள் இங்கே வருகிறார்கள் ஆகாரத்தை தேடி. யோசேப்பு தன்னுடைய சகோதரர் என்று தெரியாத சமயத்தில் வருகிறார். சில காரியங்கள் நடக்கிறது. ஆதியாகமத்தில் இந்த பகுதிகளை நாம் வாசிக்கிறோம். 45 அதிகாரம் 5 வசனம், 50 அதிகாரம் 20-21 வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, தேவன் உங்களுக்கு ஆகாரத்தை அளிக்கத்தக்கதாக, உங்களை காக்கத்தக்கதாக, குடும்பத்தை காக்கத்தக்கதாக, உங்களுக்கு உதவி செய்யத்தக்கதாக தேவன் என்னை இங்கே அனுப்பினார் என்று அது தேவ சித்தமாக அவன் எடுத்துக்கொண்டு அவன் தன்னுடைய சகோதரர்களை அவன் மன்னித்து விட்டான். தன்னுடைய வாழ்க்கையில் பட்ட கஷ்டம் சகோதரர்கள் செய்தது அல்ல. கோபப்பட வேண்டியவன் கோபப்படல, ஆனா தேவ சித்தமாக எடுத்துக்கொண்டு அந்த கோபத்தை மேற்கொண்டு தன்னுடைய சகோதரர்களை அவன் தனக்கு ஆதாயப்படுத்திக் கொண்டான். யோசேப்பு கர்த்தர் யோசேப்போட கூட இருந்ததுனால அவர் காரிய சித்தி உள்ளவனானார் என்று பார்க்கிறோம். பிறகு புதிய ஏற்பாட்டில் ஸ்தேவான் தன்னை கல்லறிந்தவர்களுக்காக ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். கல்லறிந்த மக்களை தான் மன்னித்து விட்டு அது மட்டுமல்ல, இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதரும் என்று சத்தமிட்டு ஜெபித்தார் என்று பார்க்கிறோம். அப்போ இயேசு கிறிஸ்துவில் உள்ள அந்த அன்பு ஸ்தேவானுக்குள்ளே வருகிறது. அவன் தன்னை கல்லறிந்து கொள்ளுகிறவர்களுக்காக ஜெபித்தான். ஏனென்றால் அவனுக்கு அன்பை கற்றுக் கொடுத்த இயேசு கிறிஸ்து தாமே என்ன செய்தார்? சிலுவையில் அடிக்கப்படும் பொழுது பிதாவே இவர்களுக்கு மன்னியும் தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்று சொல்லி ஜெபித்தார். ஆகையினால நாம் இந்த சிந்தை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று தேவனுடைய வசனம் சொல்லுது. பிலிப்பியர்களின் நிருபம் 2:5 வசனம், இயேசு கிறிஸ்துவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது என்று சொல்லி சொல்லி இருக்கிறதை பார்க்கிறோம். எபேசியருக்கு எழுத நிருபம் 4:32 வசனம், அந்த கோபத்தை குறித்து பார்த்ததுக்கு பின்னாலே வரக்கூடிய அந்த வசனங்களில் பார்க்கும் பொழுது, கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள் என்று தேவனுடைய வசனம் சொல்லுகிறது. அருமையானவர்களே, நாம் இந்த ஆங்கர் ப்ராப்ளத்தை அதை அழிக்க வேண்டும் என்றால் நாம் செய்ய வேண்டியது இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பினாலே நிரப்பப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்துவனுடைய சாயனாலே நிரப்பப்பட வேண்டும். பரிசுத்தாவியானவருடைய நிறைவு மட்டுமே நமக்கு இந்த மன்னிக்கிற அன்பின் கனியை நமக்கு தரும். நாம் மன்னிக்கும் பொழுது நாம் மனப்பூர்வமாக நாம் மன்னிப்போம். அப்படி மன்னிக்கும் பொழுது அந்த பாவத்தை குறித்து திரும்பவும் நம்முடைய உள்ளத்திலே நினைத்து கொண்டிருக்க மாட்டோம். நாம் யாரையாவது மன்னித்து விட்டோம் என்றால் மன்னித்த பிறகு அதை தேவன் என்ன சொல்லுகிறார், நினையாமலும் இருப்பேன். அந்த தேவர் சுபாவம் நமக்குள்ளே வரும் பொழுது, இந்த நாம் வேறு யாருக்காவது மன்னிக்கும் பொழுது, நம்மிடத்திலே கோபப்பட்டவர்களுக்காக, நமக்கு இடையூறு துன்பம் படுத்தினவர்களுக்காக நாம் ஜெபித்து அவருடைய பாவத்தை நாம் மன்னிக்கும் பொழுது தேவ சுபாவம் நமக்குள்ளே வருகிறது. தேவன் தருகிற அந்த பரிபூரண சாயலின் ஒரு பகுதியை பெற்றவர்களாக நாம் ஜீவிக்கிறோம். நம் மூலமாக பரிசுத்த ஆவியானவர் வழிந்தோடி மற்றவர்களை ரீச் பண்ணி ஆசீர்வதிக்கிறார். இந்த ஸ்தேவானுடைய ஒரு ஜபம், பரிசுத்த பவுல் அந்த சமயத்தில் சவுல் என்ற கொடிய ஒரு வாலிபனாக சாட்சிக்காரர்களுடைய வஸ்திரத்தை காத்துக்கொண்டவனாக நின்றான். இந்த ஜபத்தை கேட்டான். இந்த 2 அதிகாரத்திற்கு பின்னால பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவை சவுல் என்ற வாலிபன் சந்தித்தார். நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே என்று சொல்லும் பொழுது, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன் என்று தன்னுடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுத்தான். அந்த பவுலுடைய வாழ்க்கை அந்த இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பை அவர் வாழ்நாளெல்லாம் எடுத்து செல்கிறதை பார்க்கிறோம். அவர் மூலமாக நம்முடைய வாழ்க்கைக்கு அது எவ்வளவோ ஆசீர்வாதமாக இருக்கிறதை பார்க்கிறோம். தேவன் தாமே இந்த பரிபூர்ணமான ஜீவனை நாம் அனுபவிக்கத்தக்கதாக நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, நீர் எங்களுக்கு பரிபூர்ண ஜீவனை கொடுக்கத்தக்கதாக மந்தீர்.
அந்த பரிபூர்ண ஜீவனை எங்களுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு மூலை முடுக்கிலும் ஒவ்வொரு பகுதியிலும் ஒவ்வொரு மோமெண்ட்லையும் பெற்று அனுபவிக்கத்தக்கதாக எங்களுடைய இருதயத்தை தெய்வீக அன்பினாலே உம்முடைய அன்பினாலே நிரப்பி அருளும். இயேசு கிறிஸ்துவ நாமத்திலே கெஞ்சி மன்றாடுகிறோம் பரிசுத்த பிதாவே. ஆமேன். ஆமேன். நீரன்றி என்னாலே பாரிலே ஏதும் நான் செய்திட இயலே. பேரே வழுவாது என்னை காத்துமக்காய் நீருத்தே. நீரன்றி என்னாலே பாரிலே ஏதும் நான் செய்திட என்னை காத்துமக்காய் நீருத்தே. கல்வாரியின் நன்பீனையே கண்டு விரைந்தோடி வந்தே. கழுவும் உம் திருரத்தத்தாலே கரை நீங்க இருதய படைக்கின்றேனே இந்த